வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நலமுடன் வாழ சிவருமான ஆசீர்வதிவானாக. இன்று நம்ம பாரத தேசத்தில் நடந்த முக்கியமான ஒரு சரித்திர சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சரித்திர சம்பவத்தோட நாயகன் யாருன்னா, பாரத தேசத்தில் இந்து சாம்ராஜ்யம் அமைத்த வீர சிவாஜி அவர்கள். இவங்க வீர சிவாஜிய பத்தி எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து போரிட்டதுல எந்த போர்லயுமே தோத்தது இல்ல. எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்து இவர் தாக்குவாரு. திடீர் தாக்குதல் நடத்துவாரு, கொரில்லா தாக்குதல் நடத்துவாரு. இப்படி பல விதமான தகவல் வீர சிவாஜிய பத்தி தெரியும். இவரோட வாழ்க்கை சம்பவங்கள்ல முக்கியமான சம்பவம் வந்து ஒரு வீர சம்பவம். அந்த சம்பவத்தை நம்ம கேட்டாலே நமக்கு வந்து தேசபக்தியும் வீரமும் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்ப கதாநாயனை பத்தி சொல்லிட்டோம். அடுத்து வில்லன் இருப்பார்ல, வில்லன் அப்சல் கான். இவன் யாருன்னா வந்து சிவாஜி ஒவ்வொரு கோட்டையா புடிச்சிட்டு வர்றாரு, ஒவ்வொரு பகுதியா புடிச்சு காவி கொடிய இது பண்ணிக்கிட்டே வர்றாரு, இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இது பிடிக்காத பிஜப்பூர் பெங்களூர் பகுதி கர்நாடகா பகுதியில பிஜப்பூர் சுல்தான் அலி ஆதில் ஷா அப்படிங்கிறவர் வந்து இவனை அந்த அப்சல் கான்ங்கிறவனா அனுப்புறாரு. வீர சிவாஜியை வந்து கைது பண்ணணும், இந்து சாம்ராஜ்யம் வந்து வரவிடாம செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இவன் யாரு அப்சல் கான்? இவன் வந்து ஒரு கொடூரமானவன், வந்து ஈவு இறக்கமற்றவன், மிருக குணமுடையவன். இவன் வந்து பார்த்தா ஒரு போர்ல ஜெயிக்கிறான், அந்த ஊர்ல வந்து பெண்களை மானமுகப்படுத்துறது, கோயில கொள்ளையடிக்கிறது, கோயில உடைக்கிறது, இது மாதிரிலாம் செய்வேன். இதை விட என்னன்னா, அடுத்த நாட்டுக்காரங்களே இப்படி செய்யறியா, போர்ல வந்து இப்படி செய்யறியான்னு கூட கணக்கு எடுத்துக்கலாம். இவனோட கொடூர தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இவனுக்கு வந்து வெறும் 63 மனைவிதே, நல்லா குறிச்சுங்க, 63 மனைவி. இந்த 63 மனைவி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப சிவாஜிய வந்து இவனுக்கு போர்ல வந்து இவரை எதுக்குற சூழ்நிலை வந்துருச்சு. இவன் வந்து ஜோதிடம் போறான், சிவாஜியை வந்து நம்ம ஜெயிச்சிருமா அப்படின்னு ஜோதிடம் பாக்குறேன். அதுல ஜோதிடம் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, வாய்ப்பே இல்ல ராஜா, உனக்கு வந்து சிவாஜி கையாலத்தையே உனக்கு இறப்புன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவனுக்கு வந்து என்ன வந்து பாருங்க, நம்ம வந்து இறந்துட்டோம்னா 63 நமக்கு பொண்டாட்டி இருக்கு, இந்த 63 பொண்டாட்டியும் என்ன செய்யும் அப்படின்னு யோசித்தவன் 63 வரையும் கொன்னுட்டியான். கொன்னு இவனுக்கு ஒரு சமாதி கட்ட போறோம்னு ஒரு இடத்தை தீர்மானிச்சு அது பக்கத்திலேயே சமாதியா இது பண்ணிட்டான். அடுத்து வந்து இவங்க அப்சல்கான் வந்து சிவாஜியை கொள்றதுக்கு இது பண்ற திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். சிவாஜியும் வந்து அப்சல்கான் மோசமானவன், அவன்கிட்ட அவனை வந்து நம்ம சுதாரிப்பா இருக்கான்னு சிவாஜியை இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அப்சல்கான் கிருஷ்ணாஜிங்கிற ஒரு அடிமாவன், அவனை அனுப்பி வந்து சிவாஜிட்ட தூது அனுப்புறாரு. அவன் போய் சிவாஜிட்ட போய் பேசுறான், நீங்க வந்து முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துறீங்க, மதமாத்துறீங்க, அதனால நீங்க வந்து அப்சல்கான் கோரிக்கை ஏற்று அவரை வந்து சந்திக்கணும், நீங்க வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்றேன். உடனே சிவாஜிக்கு வந்து ஏப்பா நான் செய்யாதலாம் சொல்றியே, நான் வந்து என்னோட மதத்தையும் காப்பாத்தணும் நினைக்கிறேன், முஸ்லீம்களை ஒடுக்கணும்னு ஒருபோதும் நினைச்சதில்ல அப்படின்னு சொல்லி இப்ப சிவாஜி இது பண்றாரு. சரி போ, நீ தூதுவனா வந்திருக்க, போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்துறாரு. ஒன்னும் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கப்ப சிவாஜி மறுபடியும் வந்து அவனை போய் பாக்குறாரு. உண்மையை சொல்லி, நீ வந்த நோக்கம் என்ன, என்னை வந்து சந்திக்க சொன்ன நோக்கம் என்ன அப்சல் கானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வந்து அவன் சொல்றியா, இல்ல உங்களை ஏமாத்தி அங்க வர வச்சு உங்களை கொலை பண்ணணும்னு அப்சல் கான் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இது பண்றேன். வந்து நினைச்சுக்கிட்டு போய் சிவாஜி இன்னொரு பக்கம், சிவாஜி வந்து அவர் திட்டம் போடுறாரு, இவர் அப்சல் கான் நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கான், அவனை நம்ம எப்படி கொல்லலாம், அவன் கூட்டுற கூட்டத்துக்கு போறான், அவன் தேர்ந்தெடுத்த இடத்துக்கு போறான், அப்படின்னா அதுக்குரிய பாதுகாப்போட போனோம், எதிரியோட குகைக்குள்ள போறோம், அவனை விட வலிமையா போனோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப வந்து அப்சல் கானோட வலிமையை என்னன்னு பார்த்தா அப்சல் கான் கிடையாது, அவன் கூட இருக்க சையது பாண்டேன்னு ஒருத்தவன். அப்சல் கான் ஒருத்தவன கொல்லணும்னு நினைச்சேன்னு நீ கொன்றுவியான், அது கட்டளை இடங்களும் செஞ்சு முடிச்சிருவேன். அந்த மாதிரி வீரம் உள்ளவன் சையது பாண்டே. சையது பாண்டே வந்து மீதி நம்ம அப்சல் கான் எப்படி கொல்றது, கொல்லணும் அப்பனா வந்து சையது பாண்டே கூட நம்ம வீரமான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணுமே அப்படின்னு இது ஜீவமாலா அவரை தேர்ந்தெடுக்க. ஜீவமாலா எப்படின்னா, சையது பாண்டே ஒரு நொடியில ஒரு ஆளை கொல்றான்னா இவர் ஒரு நொடியில ரெண்டு பேத்த கொன்றுவாரு. அந்த மாதிரி வீரம் வந்து ஒளியை விட வேகமா வந்து வாழை சுழட்டக்கூடியவர். இவரை கூப்பிட்டுட்டு அந்த சந்திக்கிற இடத்துக்கு போறாரு. சந்திரிக்கு எடுக்க போறப்ப வந்து உள்ள வந்து இங்க போற இவர் கிளம்பி போறாரு. அதே நேரம் அப்சல் கான் அவனும் கிளம்புறியான். அப்சல் கான் கிளம்பும் போது அலங்கார உடையை போட்டுக்கிறியான், அலங்கார உடையை போட்டுக்க அத்தரை மறக்காம அடிச்சுக்கிறியான். ஏன்னா வந்து மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்க அத்தர் போட்டு தான் நான் எல்லாம் கட்ட வட வந்து அத்தரை அடிச்சு அத்தரெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. அப்ப அப்சல் கானோட மகன் வந்து சொல்றேன், நீ வந்து கவச உட அணிந்து போ, சிவாஜி புலிக்கு சமமானவர், நீ வந்து போறது சரியில்லை, நீ வந்து கவச உடையாவது அணிந்து போ, இல்லைன்னா வீரர்களை கூட்டு போனேன், சிவாஜி ஒரு சின்ன பையன் தானே,
வந்து என் உயரத்தில் தோல் உயரம் கூட இல்லை சிவாஜி, நான் சிவாஜியை சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுறாரு. சிவாஜியை அப்சல்கானை பார்க்க போகிறாங்க. போகிறப்ப வந்து நேருங்க வந்து அப்சல்கான் உள்ளே உட்காந்துருக்க, சிவாஜி உள்ளே வாசற்படிக்கு வராரு. உடனே அப்சல்கான் கூப்பிடுறேன், வா சிவாஜி வா வா, உனையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்து சாம்ராஜ்யம் அமைக்க போறியா, அதெல்லாம் வேணாம், என்னோட தளபதி யார், முஸ்லீம் ஆட்சியில் வந்து முகாலய ஆட்சியில் நீ தளபதியாக இருந்து வேலை வார் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு கத்தி எடுத்து குத்த வரையான் வந்து சிவாஜி. ஆனால் சிவாஜி அதுக்கு முன்னாடியே வா புலி நகரத்தினாலான ஆயுதத்தை, ஒரு ஆயுதம் வந்து கையில் வச்சுருந்தார், வைரத்தெல்லாம் வைர முத்துக்களை வச்சு மறைச்சிருந்தா, அதை அந்த ஆயுதத்தை வச்சு அவரை குடலை வந்து சரிச்சுறாரு. சரிச்சதே வந்து உடனே அப்சல்கானோட மெய்க்காப்பாளர் சையது பாண்டே மின்னல்வாதத்தில் வந்து சிவாஜியை கொல்ல வரையான். அடுத்த செகண்டு சிவாஜியோட பாதுகாவலரான ஜீவமாலை வந்து அடுத்த செகண்ட் அவனோட தலையை வந்து துண்டாக்கிறாரு. அங்கே இருந்த எல்லா முகாலய படைகளும் ஒருத்தர் விடாமல் அடித்து கொண்டுறாரு. தப்பித்தோம் பிழைத்தோம்னு ஏராளமான முகாலயர்கள் ஓடி ஒளிந்தார்கள். இந்த சம்பவம் எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு பெருந்தன்மை முக்கியம், பெருந்தன்மை முக்கியம், அதை சகிப்புத்தன்மை முக்கியம், அதெல்லாம் முக்கியம் தான். ஆனால் அதை எப்போது நம்ம வந்து எந்த நேரம் கடைபிடிக்கிறோங்கிறத நாம் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் சிவாஜி வாயிலாக நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது.